ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். நீங்கள் இடியாப்பம் வந்து தேங்காய் பால் வச்சு தான் சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி வந்து தாளித்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தாளித்து சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நம்ம எப்பவும் போல் இடியாப்பம் வந்து புளிஞ்சு எடுத்து வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கு அப்புறமா இது மாதிரி ஊதுத்து விடுங்க. நம்ம இட்லிலாம் ஊதுத்து விடுவோம்ல, அது மாதிரி கையிலேயே பண்ணிங்கன்னா நல்லா பொடி பொடியாக ஆகிடும். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து வதக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா, வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக சீரகம், கடுகு, உளுந்து, முட்டை, மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணிடலாம், தேவையில்லை. உப்பு, இடியாப்ப மாவில் நம்ம உப்பு போட்டிருப்போம், இருந்தாலும் வெங்காயம் பச்சை மிளகா தாளிக்கும் போது அது ரொம்ப சப்புன்னு இருக்கும் முட்டையெல்லாம் போடுறதுனால, அதனால் அது கொஞ்சம் உப்பு. இப்போது பேன் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சீரகம், கடுகு, உளுந்து இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய், காரம் இல்லாமல் இருக்குது இப்போல்லாம். ஸோ அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணது அதுவும் போட்டு நாலு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போட போகிறோம். இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இந்த இடியாப்பத்தில் லெமன் போட்டு பண்ணலாம், எக்கு போட்டு பண்ணலாம், எதுவுமே போடாமல் வெறும்னா தாளித்து சாப்பிடலாம், சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்லாம், ஆட்டுக்கால் பாயா, அது மாதிரி நிறைய வெரைட்டியோடு சாப்பிட்லாம். சிலர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இடியாப்பம்னா பால் அது மட்டும்தான் செய்வாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இடியாப்பம் சாப்பிட்றதுக்கு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா இப்போது பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம், அது உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் சின்ன வெங்காயம் எப்போவுமே எல்லா டிஷ்லேயும் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பெரிய வெங்காயம் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அதில் முட்டை போடலாம். இப்போது வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம முட்டையை ஆட் பண்ணிவிட்டு, முட்டை வெந்ததுக்கப்புறம் நம்ம இடியாப்பம் புளிஞ்சு வச்சு நம்ம உதித்து விட்ருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து முட்டை வந்து எத்தனை பேர் இப்போது இது சர்வ் பண்ண போகிறீங்க, ஒரு மூணு நாலு பேர் இந்த இடியாப்பம் சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக, மூணு பேர்னா ஒன்று எக்ஸ்ட்ரா நாலு முட்டை அந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் அது நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லா அந்த எக்கோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். நல்லா நிறைய போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். கம்மியாக போட்டிங்கன்னா சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் இடியாப்பம். ஸோ கொஞ்சம் வந்து முட்டை எக்ஸ்ட்ராவே போடுங்க. அது இப்போது நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது தேவை கிடையாது நம்ம முட்டை போடும்போது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மத் பெப்பர் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி கரம் மசாலா ஆட் பண்ணலாம். இந்த முட்டை போட்டு பண்ணுற இடியாப்பத்துக்கு உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு கண்டிப்பாக உப்பு போடணும். இடியாப்பத்தில் உப்பு இருக்கும். ஸோ அளவை பார்த்து இதுக்கு வெங்காயத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் உப்பு போட்டு இதை நல்லா வதக்குங்க. முட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இடியாப்பத்தை இதில் போட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதை நல்லா பெரட்டி எல்லாம் ஒன்றா ஆனதுக்கப்புறமா, மசாலா இடியாப்பம் எல்லாம் ஒன்றா ஆனதுக்கப்புறமா எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எப்போவுமே இடியாப்பம் பால் வச்சு சாப்பிடாம இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஸ்வீட் சாப்பிட்டுட்டு ஏதாவது அடுத்து உடனே சிலருக்கு வந்து காரமாக தேவைப்படும். இப்போ எதாவது ஸ்வீட் சாப்பிட்டாங்கன்னா உடனே ஒரு அதுக்கு கூட ஒரு காரம் வச்சு சாப்பிட்ற மாதிரி தேவைப்படும். ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் பால், தேங்காய் பால் எடுத்து இடியாப்பம் கொடுத்துட்டு கொஞ்சம் வந்து இது மாதிரி நீங்கள் செய்து கொடுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது சூடாக சாப்பிடும்போது. இதுக்கு சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வந்து இப்போது நான் வெஜிடேரியன்னா எக்கு போடலாம். வெஜிடேரியனாக இருந்தால் இதில் வந்து நீங்கள் எக்கு போடாமல் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். சீரகம் போடுறதுக்கு பதிலாக கடலைப்பருப்பு, நம்ம குழம்பு தாளிக்கிற கடலைப்பருப்பு போட்டு தாளித்து சேம், மற்றது எல்லாமே சேம் தான். இப்போ பாருங்கள், அதே தான் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையும் நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் இதில் கொஞ்சம் நிறைய போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இடியாப்பம் போட போகிறோம். இதுலேயும் உப்பு ஆட் பண்ணணும். இப்போ வந்து இதில் லாஸ்ட்டாக நீங்கள் லெமன் கூட புளிஞ்சு விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். லெமன் புளிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அதுவும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், லெமன் போடலாம். அப்புறம் நீங்கள் ப்ளைனாகவே வச்சு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்லாம், இல்லை வந்து மட்டன் அந்த ஆட்டுக்கால் பாயாலாம் சொல்லுவாங்க, ஸோ அதெல்லாம் வச்சு கூட இடியாப்பம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே பால் மட்டும் ஒரு டிஷ்ஷாக வச்சு இது பண்ணாமல்
இடியாப்பத்துக்கு இன்னும் நிறைய நிறைய சிக்கன் கிரேவி எல்லாமே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் தாளித்து சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியல நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இடியாப்பம் தாளிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் இப்போது வெங்காயம் போட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு இடியாப்பம் போட போகிறேன். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் எந்த வெங்காயம் வேணால் யூஸ் பண்ணலாம். சின்ன வெங்காயம் உங்களுக்கு பொறுமையாக கட் பண்ணி அவ்வளோ போட முடியும்னா போடுங்க, இல்லாட்டி பெரிய வெங்காயமே போட்டுக்கலாம். ரெண்டுத்துக்கும் இந்த டிஷ்ஷில் வந்து ரெண்டு பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. அதே மாதிரி பச்சை மிளகாவும் போடலாம், காஞ்ச மிளகாவும் போடலாம். அதுவும் வந்து ஒரு ஒருத்தரோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் பொறுத்து. பச்சை மிளகா பிடிக்காதவங்க நீங்கள் காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம். போட்டு தாளிக்கல நம்ம இட்லி உப்புமா பண்ணுறோம்ல அது மாதிரி தான் இதுவும். இதுவும் நல்லா தாளிச்சுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறையா போடுங்க, உப்பு போடுங்க, நல்லா தாளித்து விட்டுட்டு லாஸ்ட்டாக இடியாப்பம் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி நீங்கள் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். எப்படி இருக்குன்னு இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடியாப்பம் வந்து ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் உதுர்த்து விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சூடோடு பண்ணிங்கன்னா கொலக்கொலன்னு ஆகிடும், ஒட்டிகிட்ருக்கும், ஒன்றோட ஒன்று சரியாக வராது. ஸோ லாஸ்ட்டாக பெரட்டி எடுத்து சர்வ் பண்ணுங்கள், அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.